மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து அமைச்சரவை செயலாளர் டி வி சோமநாதன் தலைமையில் தேசிய பணிக்குழுவின் முதல் கூட்டம் தில்லியில் நேற்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன், சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா ஆகியோர் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள் காவல்துறை தலைவர்களுடன் நேற்று காணொலி காட்சி மூலம் முக்கிய ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அப்போது மருத்துவர்கள் மருத்துவ ஊழியர்களின் ஆகியோரின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது.